பிரான்சில் மக்களுக்கு நெருக்கடி நிலை, சுகாதார அட்டை செயலிழக்கும் அபாயம். பிரான்சில் ஜனவரி மாதம் 15 தேதியுடன் 800,000 பேரின் சுகாதார அனுமதி அட்டை செயலிழக்கும் அபாயம் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது தடுப்பூசி போடப்பட்டு 7 நிறைவடைந்திருந்தவர்கள் கட்டாயம் 3 தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என அரசாங்கம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இந்த கால அவகாசத்தை கடந்த 3 தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்கள் சுகாதார அட்டையை இவ்வாறு செயலிழக்க உள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 18 வயதுக்கு மேல் உள்ளவர்களின் சுகாதார அனுமதி அட்டைகளுக்கு இந்த நடைமுறை அமுலாகும் எனவும் அதற்காக கால அவகாசம் நெருங்கிக் கொண்டிருப்பதாக அரசாங்க தரப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். எதிர்வரும் ஜனவரி 15 தேதி முதல் இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும் என அரசாங்கம் கடந்த மாதம் அறிவித்திருந்தது. அதற்கமைய முதற்கட்ட நடவடிக்கைக்காக கிட்டத்தட்ட 800,000 மக்களின் சுகாதார அனுமதி அட்டை செயலிழக்கிறதாக நேற்று அறிவிக்கப்பட்டது. 3 தடுப்பூசி தேவையில்லை என மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்டவர்களுக்கு இந்த புதிய சட்டம் செல்லுபடியாகாது என அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. அதேவேளை பிப்ரவரி 15 தேதியிலிருந்து இந்த சட்டம் மேலும் இறுக்கமாகிறது. 3 தடுப்பூசியாக வழங்கப்பட்ட 7 இடைவெளி பிப்ரவரி 15 தேதியிலிருந்து 4 குறைக்கப்படுகிறது. 2 தடுப்பூசி போட்டு 4 3 தடுப்பூசி போடாதவர்களின் எந்த ஒரு சுகாதார அனுமதி அட்டைகளும் பிப்ரவரி 15 தேதியிலிருந்து செல்லுபடியாகாது என அரசு அறிவித்துள்ளது.